இரண்டாவது அத்தியாயத்துல மகிஷன் மகிஷாசுரனுடைய சேனைகளுடைய வதத்தை பார்த்தோம். மூணாவது அத்தியாயத்துல மகிஷாசுர வதத்தை பார்த்தோம். இப்படி மூணு அத்தியாயம் பார்த்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்ட தேவர்கள் அளவில்லாத கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அந்த சிவன்கிட்டையும் விஷ்ணுவையும் பிரார்த்திக்க, விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு பேரை சேர்ந்து தன்னுடைய ஒளியினுடைய பிழம்பை ஒன்னு பெருசா உண்டாக்கி அதிலிருந்து ஒரு அம்பாள் தோன்றி அதுல எல்லா தேவர்களும் அவர்களுடைய சக்தி எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு சண்டிகா தேவி காளி ரூபமாக இருக்கக்கூடிய துர்கா தேவியானவர் அந்த பேரசுரனாக இருக்கக்கூடிய எந்த நேரத்துல எந்த ஒரு மிருகத்தினுடைய ரூபத்தையும் எடுத்துக்கொள்ள சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரனை தேவர்களை எல்லாம் விரட்டி அவள் எல்லாம் பூலோகத்துக்கு விரட்டித்தான். பேர்பட்டவனை அவள் வதம் பண்ண விஷயத்தை பார்த்து எல்லா தேவர்களும் ஒரே சந்தோஷப்பட்டார்கள். ஆஹா, நம்மளுக்கு விடிவு காலமே இல்லன்னு நினைச்சோமே, இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த அம்பாளுடைய சொரூபத்தை ஒரு சொரூபம் எல்லா அனர்த்தியும் ஒன்றாக சேர்ந்த ஒரு மகாமாயான ஒரு சொரூபம், மகாசக்தியான ஒரு சொரூபம், பராசக்தியான ஒரு சொரூபத்தை பார்த்து உலகாங்கிதம் அடைந்து அவர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தேவர்கள்லாம் அம்பால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இல்லையா. அம்பால ஸ்தோத்திரம் பண்ணார்கள். சக்ராதய சுரகணா நிகிதே திவீஜே தஸ்மின் துராத்மனி சுராதி பலே சேவியா தாம் துஷ்டு புகு பிரணதி நம்ர சிரோதராம்சா வவ்வி பிரஹர்ஷ புலகோத்கம சாரு தேஹா அப்படின்னு வீரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரன் அதிவீரியே மகிஷாசுரனாக இருக்கக்கூடியவனை என்ன அதிவீரியமாக இருக்கக்கூடிய துராத்மாவாக இருக்கக்கூடியவனையும் துராரி பலேச தேவி அவனுடைய ஆர்மியையும் அப்படி கொண்ட அவர்களுக்கு பார்த்து ரொம்ப பலகாங்கிதம் அடைந்து தேவேந்திரன் தேவகணங்கள் எல்லாம் அப்படியே பிரணதி நம்ர சிரோதம் சார் அந்த கழுத்தையும் தலையையும் வயங்கி வணங்கி அப்படியே கீழே விழுந்து அட்டாங்க நமஸ்காரம் பண்ணி புலகாங்கிதம் அடைந்து அம்பாளுடைய அந்த அழகையும் அவளுடைய வீரியத்தையும் அந்த சக்தியையும் பிரைஸ் பண்ண தொடங்கினார்கள். வாக்பிகி பிரகர்ஷ அப்படி சொற்களால் கொன்று போற்றினார்கள். அப்படி போற்றும்போது அம்பால பிரைஸ் பண்ண தேவியாயா ததமிதம் ஜெகதாத்ம சக்தியா என்பா, எந்த தேவியினுடைய சக்தியால இந்த உலகம் எல்லாம் பொக்கப்பட்டிருக்கிறதோ வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா தேவசக்திகளும் ஒருங்கா கூடி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மகர்ஷிகளால பூஜிக்க தகுந்தவளாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை பக்தியோட நாங்க நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பிரைஸ் பண்ற யஸ்யாஹா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தஹா, சொரூபமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒப்புயர்வற்றதான ஒரு சொரூபம், அதுக்கு இணையாகவும் இல்லை, தது அதிகமும் எதுவும் இல்லை, தத் சமானமும் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலத்தை மகா பிரம்மமும் சிவனும் சேர்ந்து பிரம்மா ஹரஸ் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரஸ்ச பிரம்மாவுனாலையும் மகாவிஷ்ணுவனாலையும் பிரம்மாவுனாலையும் சிவனாலையும் கூட வர்ணிக்க நகிவத்தும் அலம் பலம் ச அவர்களால கூட வர்ணிக்க முடியாததான அந்த சண்டிகா தேவியை நாங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்றோம். எங்களுடைய பயத்தை போக்கி இந்த பவபயத்தை போக்கி மதிம் கரோத்து இப்படி ஒரு திருவள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. அதற்கப்புறம் நீதான் புண்ணியவான்களுடைய வீட்டுல எல்லா யாரு ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்காளோ அவளுடைய வீட்டுல எல்லாம் அம்பாளானவள் குடிக்கிறாள், ஸ்ரீதேவியானவள். பாவிகளுடைய வீட்டுல அவள் பூதேவியாக இருக்கிறாள். இப்படி புத்தி திரிந்தினவர்களுக்காக என்ன நல்ல குலத்துல உதித்தவர்கள் எல்லாம் உன்னையே பிரைஸ் பண்ணிக்கிறார்கள். உன்னை பிரைஸ் பண்றதுனால அதை கண்டுபிடிக்க முடியுது. அப்படிப்பட்ட தேவியே உனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம், இந்த உலகத்தை நீதாமா காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ரூபமானது இருக்க அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரிய கிம்பர்ணயாம தவ ரூபம் அச்சிந்தியமே தது, ரூபமானது அச்சிந்தியமான ரூபம், அதை எப்படி வர்ணிக்க முடியும். நீங்க மனோ வாச்சாம் அகோச்சரா அப்படின்னு வச்சு மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதமேதிதம் உபாசதே அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சொரூபம்
அந்த ஸ்வரூபத்தை எப்படி பண்ண முடியும்? மனசனால அதனாலயோ வாக்குனாலேயோ அதை சொல்ல முடியுமா இல்லையா? அது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதான அச்சித்தியமாக இருக்கக்கூடிய ரூபம் அது. அந்த பிரம்மசக்தியானது இப்ப மாயை மாதிரி எங்களுக்கு சண்டிகாதேவியாக வந்திருக்கு. அந்த ரூபத்தையே எங்களால வர்ணிக்க முடியல இல்லையா? பிரம்மத்தை எப்படி வர்ணிக்க முடியாத, பிரம்மத்தினுடைய சக்தியையும் வர்ணிக்க முடியாது. அப்படி கிம் வர்ணயாம தவ ரூபம் இல்லையா? எப்படி உன்னுடைய ரூபத்தை எங்களால் வர்ணிக்க முடியும்? கிம்சாதி வீரியம் அசுரக்ஷயகாரி பூமி. அந்த அசுரனை நீ கொன்னைய, அந்த வீரத்தை என்னமா சொல்றது? எப்படியெல்லாம் வந்தான்? சிங்க முகத்தோட வந்தான் இல்லையா? மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு வரான். அவன் திடீர்னு வந்தான்னா அப்படியே எரும ரூபம் மாதிரி வரான். இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு அவனை வதம் பண்ண அந்த ஒரு வீரியம் இருக்க, அது எப்பேற்பட்ட வீரியம். அதை எப்படி நாங்க வாயால சொல்ல முடியும்? இல்ல படிக்கும் போதே நமக்கு எப்படி இருக்க, அதை நேர்ல பார்த்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? கிம்சாஹவேஷு சரிதாணி தவாத்புதானி. உங்களுடைய அந்த ஆகவேஷு, அந்த போர்ல அசுரனோட நடந்த அந்த போர்ல, ஐயோ அந்த போர்ல நடந்த அந்த அற்புதமான செயல்களுக்கு அதை எப்படி வர்ண போகும்? சர்வேஷு தேவி அசுர தேவகணாதிகளுக்கு தேவாசுர யுத்தத்துல உன்னுடைய வீரியம் என்ன, உன்னுடைய பராக்கிரமம் என்ன, உன்னுடைய கோபத்தினால நீ பண்ண காரியம் என்ன, இதெல்லாம் வந்து வர்ணிக்கிறதுக்கு கூட பயமா இருக்கு. வர்ணிக்கிறதுக்கு கூட பக்தி பெருக்குனால எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமா, தேசு சமஸ்த ஜகதாம் திரிகுணாபி வீரியை நக்ஞாயசே ஹரிஹராதி பிரபியபாரா. உன்னுடைய தோஷம், உன்னுடைய முக்குணமாக இருக்கக்கூடிய உன்ன ஹரிஹரன் இந்த மூவராலேயே மூவ முடியாதவள். அப்படி இருக்கும் பொழுது நீதான் எங்களுக்கெல்லாம் அரைக்கலம், சர்வாஸ்ரயம் நீதான் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா உன்னுடைய பெருமை? சமஸ்துரதா சமுதீரனேன திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி. எல்லா யாகத்திலையும் சுவாஹா சுவாஹா என்று எல்லாரும் கொடுக்கிறார்களே, ஸ்வதா ஸ்வதா என்று பித்திருக்கள்லாம் கொடுக்கிறார்களே அப்படின்னு. இந்த இடத்துல சுவாஹா சிவை பித்ருகணச திருப்தி ஹேதுன்னு இருக்கு. நம்ம பித்ருகளுக்கு கொடுக்கும் போது ஸ்வதான் தானே சொல்லுவோம். சுவாஹான்னு பித்ருகணத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இல்ல சில சமயத்துல நாந்தி ஸ்ராத்தம் பண்றது அப்படின்னு ஒண்ணு. நாந்தி அப்படின்றது இப்ப எல்லாம் எப்படி பண்ணி போடுறான்னாக்க, கல்யாண சத்திரத்திலேயே ஒரு 11 பேரை உட்கார வச்சு இலைய போட்டு நம்ம அப்படி பண்ணி போடுறோம். நாந்தி ஸ்ராத்தம், நாந்தி சாதனம் அப்படி இல்ல. அது ஆத்துலதான் பண்ணணும். அது நாந்தியானது பெரியவாள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா நாந்தி எல்லாம் வெளியில பண்ண மாட்டான். ஏன்னா நாந்தியில ரொம்ப முக்கியமானதே அந்த பிராமண போஜனம் தான் ரொம்ப முக்கியம். அதனால அந்த நாந்தி சிராதமானது ஆத்திரதான் பண்ணுவான். அந்த நாந்தி சிராதத்தை பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது பண்ணி வைக்கிறதுக்கு இப்ப ரொம்ப பேருக்கு தெரியாது. அது என்ன பண்ணணும்னா ஹோமம் பண்ணி தான் பண்ணணும். அந்த நாந்தி சிராதத்தை கூட சோபன கர்மாவாக இருந்தாலும் அப்போ சுவாகான்னு சொல்லிதான் அப்போ அங்க அந்த அபிஷ் எல்லாம் போடணும். இப்படி பண்ணி ஒரு 11 பிராமணால அங்க வரிச்சு அவளுக்கு எல்லாம் உட்கார வச்சு அவளுக்கு எல்லாம் அந்த மரியாதை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அவெல்லாம் உட்கார்ந்து வேதம் சொல்லி அதுக்கப்புறம் பிரைஸ் பண்ண உடனேதான் இதுதான் வந்து அந்த பித்தர்களுக்கு எல்லாம் போய் சேர்றது. இந்த வாரத்துல ஒரு சுப காரியம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, உபநயனம் நடக்கிறது, நீங்க இருந்து பரிபூர்ணமா இந்த குழந்தைக்கு உட்கார்ந்து உங்களுடைய அனுகிரகம் பண்ணணும், உங்க குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவ குடும்பத்துல இருக்கவ மட்டும்தான் அன்னைக்கு சாப்பிட முடியும். வேற யாரும் உங்க தாயாதிகள் மட்டும்தான் சாப்பிட முடியும், இதெல்லாம் அது சாப்பிட முடியும். அப்படிதான் நாந்தி நாந்தி ஸ்ராத்தத்துல சுவாகான்னு சொல்றோம் இல்லையா? அதனால சுவாகா சிவை பித்ருகணசிய திருப்தி ஹேதுனாக்க, சுவாகான்னு சொல்லிதானே சார் அந்த பித்ருகணங்களை நம்ம திருப்திக்கு காரணமா இருக்கு, சுவாகா வடிவமாக இருக்கிறையே அப்படின்னு இருக்கு. ஆனாலும் அதுக்குனாலதான் கீழேயே அவர் என்ன சொன்னாரு, சில சமயத்துல அந்த ஜனங்களும் எப்படி சொல்றது, ஸ்வதாச்ச, அது சிராத்தாதி காரியங்கள் பண்ணும் போது ஸ்வதா என்ற அதே பித்ருகளுக்கும் பிதாமகனுக்கும் பிதாமகனுக்கும் ஸ்வதா அப்படின்னு சொல்லி ஸ்ராத்த தண்ணிக்கு போடுறோம். தர்ப்பணத்தும் போதெல்லாம் சுதா நமஸ்தர்ப்பயாமி சுதா நமஸ்தர்ப்பயாமின்னு சொல்றோம். ரெண்டுமே இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குங்க, அதனால சொன்ன. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, யா முக்தி ஹே துறவி சிந்திய மகாவிரதாத்வம். அக்கிக்கு வித்தானதுதான் உங்களுடைய மகாவிரதம். இந்த வேதாந்தம் படிக்கிறது தான் மகாவிரதம் இல்லையா? அப்படி இந்திரியங்களை எல்லாம் அடக்கி தத்துவத்தினுடைய சாரத்தை மோட்சத்துல நாட்டம் உடையவர்கள்லாம்
படிக்கக்கூடியதான முனிவர்களாக இருக்கக்கூடிய மாசற்ற முனிவர்களாக இல்ல அவர்களால போற்றப்படக்கூடிய தெய்வம் தேவி மோக்ஷார்த்திபிகி முனிபிகி அஷ்ட சமஸ்த தோஷைகி. அப்படி மோட்சத்தில் நாஷ்டம் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் முழுக்க மாசற்றவர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களால அபியாசம் செய்யப்படக்கூடியதுதான் அந்த வேதாந்த சாஸ்திரமும் உன்னுடைய உபாசனையும். இப்படி இருக்கக்கூடியது நாங்கள் பரமாகி தேவி உன்னை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி, அம்மா நீதான் சப்தாத்மிகா சுவிமலம் இருக்கு யஜுஷாம் நிதானம் அப்படின்னு, நீதான் ரிக்வேதத்துக்கு நிதானம், பரிசுத்தமான ரிக்வேதத்துக்கு விமலம் சுவிமலம் இருக்கு. அந்த ரிக்வேதத்தினுடைய சூக்தங்களுக்கு அவ்வளவு பெருமை. அந்த தேவதை கூப்பிடுவது, ஏன்னா அதை வைத்துதானே யாகத்துல ஒரு ஒரு தேவதையும் கூப்பிட்டு அவளுக்கு அபிஷ் கொடுக்க வேண்டியிருக்கு. அததான அந்த சாமகானங்கள் எல்லாம் பாடுறது, ரிக்வேதத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் தானே சாமவேதம், அதை அவர்கள் பாடுகிறார். அந்த சௌகர்ந்த உடனே அந்த எதிர்வேதியான அத்வரியுவானவர் அந்த அபிஷ அந்த தேவதைக்கு கொடுக்கிறான். இப்படி பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ரிக்வேதமா இருக்கட்டும் யஜுர்வேதமா இருக்கட்டும் நீதான். அதுல ரம்யமாக உத்கீத ரம்ய பத பாடவதாம், அதுலயும் அந்த உத்கீதத்தால வரக்கூடிய என்ன ரம்யமான ஒரு மனோகரமான ஒரு சாண்டிங் அது. அப்படிப்பட்ட சாம வேதத்துக்கும் உறைவிடம் நீதான். மொத்தத்துல மூணு வேதமும் நீதான், ரிக்வேதமும் நீயே, யஜுர்வேதமும் நீயே. ரிக்வேதம் தற்பயாமி, யஜுர்வேதம் தற்பயாமி, இல்ல சாமவேதம் தற்பயாமி, அதவவேதம் தற்பயாமி, இதிகாச புராணம் தற்பயாமி, கல்பம் தற்பயாமி, இல்லையா? எல்லாமே அம்பாள் தான் இருக்க. இப்படி இருக்கக்கூடிய நீதான் ஸ்ரீ பகவதி பவபாவனாய, இந்த உலகத்தை போஷிக்கக்கூடியவள் நீதான். சர்வ ஜகதாம், எல்லா ஜகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உலகனைத்துக்கும் பரமார்த்திகன் துன்பத்தை அர்த்தத்தை அர்த்தி அப்படின்னாக்க துன்பங்கள் அதை போக்கடிக்க கூட அந்திரி யாரு நீதான். இப்படி உங்க பேரை சொன்னாலே இப்படி ஸ்துதி பண்ணாலே உலகுக்கே நன்மைகள் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்துதியை நாங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு அவ பண்ணதுனாலதான் நம்ம அதை வந்து பாராயணமா வச்சிருந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மூலமா இருக்கக்கூடியது இந்த தேவி ஸ்துதி தான் ஞாபகம். அப்படி பார்த்தோம், இன்னைக்கு பார்க்க வேண்டியது அம்பால சொல்றார், மேதாசி தேவி விதிதா கில சாஸ்திர சாரா துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா ஸ்ரீ கைட பாரி ஹிருதயை கிருதா திவாசா கௌரி த்வமேவ சசி மௌலி கிருத பிரதிஷ்டா. மேதாசி தேவி விதித அகில சாஸ்திர சாரா துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா ஸ்ரீ கைட பாரி ஹிருதய ஏக கிருத அதிபாசா கௌரி த்வமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. மேதாசி தேவி, ஏ தேவி, தொம் மேதா, மேதா சக்தியாக இருக்கக்கூடியவள் நீதான். தாரணா சக்தி என்பது ரொம்ப முக்கியம். தாரணாவதி புத்தி, புத்திக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது ஒரு விஷயத்தை கேட்கறது ரொம்ப சுலபம் என்ன, ஆனா அதை உள்ள அப்படியே நினைத்து கொண்டு அதுக்குள்ள தக்க வைக்கிறதுன்றது இருக்கையா தாரணா சக்தி, ரொம்ப தியான சக்தி இல்லையா. அந்த தாரணா சக்தியை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி தான் அந்த பலனை நமக்கு அவருடைய மந்திரங்கள் மூலமாக கொடுத்தார். இப்படி அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் யாரு, அந்த அம்பாள் தான் இல்லையா. அந்த அம்பாளுடைய ரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினாலதான் மந்திரங்கள் எல்லாம் வந்தது. பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ரிஷியாக இருந்து இந்த உலகத்துக்காரனார். எதுக்காக பிரஜத்தையும் மேதாசக்தியும் கொடுப்பதற்காக கொடுத்த ஒரு நம்ம அங்கங்க பார்க்கலாம், மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு ரூபத்தை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா கோவில்கள்லாம். இப்படி மேதாதேவியாக இருக்கக்கூடியது யாரு, அம்பாள் தான். அந்த அம்பாள் தான் நமக்கு தாரணா சக்தியை கொடுக்க கூடாது. எல்லாம் ஞாபகம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது இல்லைன்னாக்கா அவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய தன்மையும் இருக்கு இல்லையா. அதனால ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த அம்பாள் மேதாதேவியாக இருக்கிறாள். மேதா சூக்தம் அப்படின்னு ரொம்ப வசத்தியான ஒரு சூக்தங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி மேதாதேவியாக, மேதாதேவி மேல அவ்வளவு சூக்தங்கள்லாம் பாடி வச்சிருக்கா முன்னோர்கள்லாம். மேதாசி தேவி, அது மாத்திர தேவி, நீ எப்படி இருக்க, விதித்த அகில சாஸ்திர சாரா,
எல்லா சாஸ்திரங்கள் அகில சாஸ்திரங்களையும் அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா, அனைத்து சாஸ்திரங்களுக்கும் எப்படி தெரியுது அப்படின்னு. சாஸ்திரம்னா என்ன முதல்லனா, பிரவிற்த்திகி வா நிபுத்தியர் வா நித்தியேன கிருதேன வா கிருதகேன வா பும்சாம் ஏன ஏன உபதிஷ்ட தத்து சாஸ்திரம் அபிதீயதே. இந்த எதை பண்ணுவது எதை பண்ணக்கூடாது, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதௌ. பகவான் பகவத்கீதையில பிரவிற்த்திக்கும் நிவிற்த்திக்கும் செய்ய வேண்டியதான காரணம், டெய்லி எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பும்சாம் ஏன உபதிஷ்ய, அந்த உபதேசம் யார் கொடுப்பா, சாஸ்திரம் தான் கொடுக்கும். சாஸ்திரம் சொல்லலன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நம்ம எல்லாம் இப்ப நம்ம நடைமுறையில பண்ணிட்டு இருக்கிறது காத்தால எழுந்ததுல இருந்து நாம பண்ண, சாஸ்திரம் இல்லாம ஒரு நிமிஷம் நம்மளால இருக்க முடியும். எல்லா சாஸ்திரத்துல ஆர்டைன்டு, அந்த ஆர்டைன்டு சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் அநேக விதமாக இருக்கு இல்லையா. அது அஷ்டாதச சாஸ்திரங்கள் இருக்கிறதா சொல்லுகிறார்கள், சதுர்தச சாஸ்திரங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்கு இல்லையா. வேதங்கள் நாலு, அதுக்கப்புறம் வேதாந்தங்கள் ஆறு, ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம்னு நாலு, அதுக்கப்புறம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம் அப்படின்னு அதுக்கு ஆறு அங்கங்கள். அதுக்கப்புறம் நியாயம் மீமாம்ச புராணம் இப்படி தர்மசாஸ்திரம் இப்படி பதினாலு, அதுக்கப்புறம் கந்தர்வ வேதம் அர்த்தசாஸ்திரம் தனுர்வேதம் இல்லையா இப்படி கூடியது, இப்படி அநேக போகர் இதெல்லாம் பதினெட்டு வித்யாஸ்தானங்களாக நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் சேர்த்து நம்ம சாஸ்திரம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்படி அகில சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, எல்லா வேதங்களும் எங்க போய் அத்விதீயே பிரம்மணியேவ சமன்வயான சமன்வய அத்தியாயத்துல எழுதினார் இல்லையா, எல்லா வேதங்களும் எங்க போய் சமன்வயமாகும், அம்பாள் கையில வந்து சமன்வயமாகும். இப்படி அது மாத்திரம் இல்ல, அதனால அம்பாள் எல்லாத்தையும் தெரியுமா தெரியாதா, சாஸ்திரத்தினுடைய சாரமத்தை நன்கு அந்த பிரம்மத்தை அறிந்தவள் வேற யாரு, நீதான் இல்லையா. முன்ன அளவுக்கு யாரால் அறிய முடியாது, அறிந்த அகில சாஸ்திரம் அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை அனைத்தையும் உணரக்கூடிய மேதாசி, நீ புத்தி ரூபமாக இருக்கக்கூடியவள் நீதான் அப்படின்னு இருக்க. எப்படிப்பட்ட சமஸ்த சாஸ்திர அம்சா ஏவம் பூதா மேதி சாரணா தாரணா சக்தி அப்படின்னாக்க என்ன, மேதா அப்படின்னு என்ன, தி தாரணாவதி மேதா அப்படின்றதுனால தி மேதா சக்தியாக இருக்கக்கூடியவள் நீதான் அப்படின்னு சொல்றாரு. அகில சாஸ்திர சாரா விதித்த அகில சாஸ்திர சாரா மேதா அசி, நீ இப்படி இருக்கிறாய் அப்படின்னு முதல் லைன்ல சொன்னார். அடுத்தது துர்காசி அப்படின்னாரு, அம்மா நீதான் துர்கையாக இருக்கிறாய் அப்படின்னாரு. ஏன் துர்கையாக, தும் துர்கே துரிதம் ஹர அப்படின்னு, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவள் யாரு, அந்த துர்கா தேவி இல்லையா. துர்கா தேவியை நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அது ராகுக்கு அதிபதியாக அவர்களை சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்றோம். இப்படிப்பட்ட துர்கன்ற பேர் எப்படி வந்தது, துர்கமன்னு ஒரு ராட்சசன் இருந்தான், அந்த ராட்சசனை அவள் வெண்ணதுனால அவளுக்கு துர்கா என்று பெயர். அப்புறம் துர்கமம்னா இந்த சாக இந்த உலகமானது, இந்த பவசாகரமானது, இந்த சம்சாரமானது ரொம்ப கஷ்டம் இல்ல, துக்கேன கம்யத்தே இது துர்கா. இதை இந்த சாஸ்திரத்தை அடையணும்னாக்க அதுக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நமக்கு வரவே வராது. ஆகையினால இப்படி நமக்கு இந்த சம்சார சாகரத்திலே இருந்து தாண்டக்கூடியதாக அருளுபவளுக்கு பேர் துர்கா அப்படின்னு பேரு. அந்த துர்காவை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, ஜாத்தபேத சேசனமாம சோமமராதி யதோ நிதஹா திவேதஹா சனப்பரிஷதகி துர்கானி விஸ்வா நாவே வசிந்தும் துரிதாத்யக்னிஹி. சொன்னவாம ஏ அக்னி விழிகள இருக்கக்கூடியவளே, சோம மராட்டி உனக்கு சோமரசத்தெல்லாம் வச்சு யாகங்கள்லாம் நாங்க பண்றோம் இல்ல, செண்டி யாமங்கள்லாம் பண்ணுகிறோம், அது எல்லாத்தையும் அடையக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. எதோ நிதஹாதி வேதஹா, நீ என்ன பண்ற, நகா எங்களுக்கு
துர்காணி பரிஷதத்தி அப்படின்னு பரிஷதத்தி அப்படின்னு சொன்னோம். எப்படி எங்களுடைய பகைமைகள் எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் நீதான் பொசுக்க வேண்டும் அந்த அக்னியாக இருந்து கொண்டு, ஏன் அப்படின்னு கேட்டா விஸ்வா நாவேவ சிந்தும். எப்படி ஒரு கப்பலானது ஒரு போட்டானது நாமம் அப்படின்னாக்க போட்டு இல்லையா, ஒரு நாமமானது எப்படி அந்த கடலை கடப்பது கடக்கிறதோ அந்த மாதிரி நீ எங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு உன்னுடைய அருளானது இருந்ததே ஆனால் இந்த சம்சாரம் என்ற கடலை நாங்கள் தாண்டனோ துன்பம் என்ற கடலை நாங்கள் தாண்ட வேண்டுமே ஆனால் நீ என்ன பண்ணோ அந்த ஜாதவேதசாக அந்த சக்தியாக அந்த ஒலிக்கிற சக்தியாக இருந்து எங்களை அக்கறைக்கு சேர்க்க வேண்டும். நாவேவ சிந்தும் துரிதா அக்னி, எப்படி பண்றதோ அப்படி நீ வந்து எங்களை அக்கறைக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு போட்டாக சொல்லியிருக்கக்கூடியது வேதமானது இல்லையா. அப்படி இந்த பவசாகரத்தை கடப்பதற்காக எப்படி சாகரத்தை கடக்கிறதுக்கு ஒரு போட்டு வேணுமோ அப்படி என்னுடைய வாழ்க்கையை கடக்கிறதுக்கும் எனக்கு தீவிரமான ஸ்பிரிச்சுவல் ஒரு ஹோல்டு வேணும். அந்த ஹோல்டு தான் அம்பாள், அந்த ஹோல்டு தான் அந்த அம்பாள் இருந்தாதான் என்னுடைய இந்த ஜேர்னில இந்த வாழ்க்கைன்ற ஜேர்னில நான் சௌக்கியமாக இருந்து செவ்வனே போய் சேர முடியும். அதுக்கு ஒரு பிடிப்பு நமக்கு வேணும்னாக்கா அது அம்பாள் தான் பிடிப்பு. அந்த அம்பாளுடைய பிடிப்ப உடப்படுறாரு, அந்த ஓடத்தை பிடிச்சுக்கணும் கட்டியா, அதுதான் நம்மள அக்கறைக்கு போய் சேர்க்கும் இல்லையா. இந்த சம்சாரத்திலிருந்து தொங்கி பரம்பாரம் தாரயசி அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல அந்த ஆறு சிஷியர்களும் குருவை பார்த்து சொன்னாங்க, எங்கேயோ இருந்து பண்ண எங்கேயோ அப்பா அம்மாவுக்கு பிறந்து எதையோ தெரிந்து கொண்டு எதையோ நாங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்த எண்ணங்களுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ கொடுத்து அந்த இறைவனோடைய நாலேஜ கொடுத்து அவனோடயே போகும்படி செய்யக்கூடிய உங்களுக்கு நாங்க என்ன சொல்றது தொகித பிதா நீங்கள் அல்லவா அப்பா அப்படின்னு கூட்டாள வந்து உண்மையான அப்பா யாரு, இந்த சரீரம் கொடுத்தவர் அப்பா தான் யாரு, அது ஒன்றும் குறவில்ல, ஆனா உண்மையான அப்பா யாரு, இந்த நாலேஜ கொடுத்தவர் தான் அப்பா, அது அவரு தான் அந்த குருவானவர் அப்படின்னு தொம்ஹீன பிதா பரம்பாரம் தாரயசி அப்படின்னு. இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் எல்லாம் வந்திருக்குமா அந்த குரு இல்லைன்னா அப்படின்னு சொல்லி இந்த பவசாகரத்தை தடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குருவோ துர்கையோ யாரு அவாதான் ஓடமாக இருந்து இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை தாண்ட வைக்கிறார். அப்படிப்பட்ட எதுக்காக இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா துர்காசி துர்க பவசாகர நௌஹு அப்படின்னாரு. இந்த பவசாகரத்தை எப்படி அவர் தாண்டினார், படகு மாதிரி இந்த பிறவிக்கடல்ல இருந்து கடத்தற்கரியாதான ஒரு பிறவிக்கடல், இந்த பிறவிக்கடல்ல நீங்க நீந்தறது நீந்து போறதுன்றது நடக்காத காரியம், அதுல போய் எங்களை எப்படி அசங்கமாக இருந்து கொண்டு பற்றின்மை விவேகம் வைராகியத்தை வரவழைத்து அதன் மூலமாக எங்களுக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய மோட்சத்தை எங்களுக்கு அளிக்கக்கூடியதான ஒரு உபாசனையை வைத்து மோட்சதாயகமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உபாசனையை வைத்துக் கொண்டு அதுக்கு சௌகரியமா இருக்கக்கூடியவள் யார், அந்த துர்கா என்ற போட்டு இல்லையா. அப்படி துர்காவாக இருக்கார் துர்காசி பவசாகர நௌரசங்கா. அது எப்படிப்பட்ட பவசாகரம், துர்க பவசாகர நௌர கடத்தற்கரியாத பிறவி கடல், அது பவசாகரம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராதார் இருந்தார். அப்படிப்பட்ட இறைவனாக இருந்து கொண்டு யாரு, அது அம்பாள் தான் துர்கை தான். துர்க பவசாகர நௌஹு சங்கா பற்றற்றதாக இருந்து கொண்டு பற்றற்றது விவேகம் வைராகியம் எனக்கூடிய படகாக இருந்து கொண்டு அந்த துர்கா தேவி தான் மக்களுடைய பிறவிக்கடலை காக்க வைக்கிறார் கடக்க வைக்கிறார். அப்பேற்பட்ட துர்கை இல்லவாணி அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா. மேதாசி தேவி துர்காசி தேவி அப்படின்னு ரெண்டாவது லைன்ல துர்காசின்னு, அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேட்ல சொல்றாரு ரொம்ப அழகா எப்பேற்பட்டவன், நீதான் மேதா சக்தியா தட்சிணாமூர்த்தி சுரூபமா இருந்திருக்கான், நீதான் பிரம்மஸ்வரூபமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கறமா அப்படின்னு ரெண்டாவது லைன்ல சொன்னார். மூணாவது லைன்ல வாழ்கிற காலத்துல நமக்கு செல்வம் ரொம்ப முக்கியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சௌகரியமா இருந்தாதானே வேதாந்தங்கள்லாம் படிக்க முடியும், நல்ல மனசு வேணும், அதை கேட்கக்கூடிய என்ஜாய் பண்ண வேண்டியது, வேதாந்தம் படிச்சா முக்தி வருது முக்தி வருதுன்னு சொல்றோம், அந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கான சூழல் அதுக்கு உண்டான வசதிகள் அதெல்லாம் இருக்கணும் இல்லையா நமக்கு, அதெல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடியவள் யாரு, அந்த துர்கா தேவி தான். எந்த ரூபத்துல கொடுக்கறா, லக்ஷ்மி ரூபேன இருந்து கொண்டு இல்ல லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா, அவ
ಯಾದೇವಿ ಸರ್ವಭೂತೇಶು ಲಕ್ಷ್ಮೀ ರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತ ನಮಸ್ತಸ್ಯೈ 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 நமோ நமஹ. பின்னாடி அஞ்சாவதுல சொல்ல போறோம். இப்படி அம்பாளானவள் எப்படி இருக்கார், ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீஹி அப்படின்னாக்க லக்ஷ்மி தொம் ஸ்ரீஹி அசி, நீ அம்பா லட்சுமியாக இருக்கிறாளம்மா. எப்படி, எந்த லட்சுமி, அவள் எங்க இருப்பாள் அப்படின்னா கைடபாரி கிருதாதிவாசா. கைடவன் மது கைடபர் அவருடைய பிறந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, மது கைடபர் யாரு கொலை பண்ணது, விஷ்ணு அம்பாள் தூங்கிட்டு இருந்தார் யோக மாயில. அப்புறம் பிரம்மா போய் அவர்கிட்ட ஸ்துதி பண்ணார் தேவிய. அம்பாள் பிரம்மா ஸ்துதி பண்ண உடனே அம்பாள் உடனே அவருடைய கண்ணில் இருந்து வெளியில வர வைச்சு அந்த விஷ்ணுவை வச்சு அந்த மதுவையும் கைடபரையும் கொண்டாள் இல்லையா. இப்படி கைடவன் எனக்கூடிய அரி அப்படின்னாக்க, அரி அப்படின்னாக்க எனிமி, கைடவன் எனக்கூடிய அரியை கொன்றவராக இருக்கக்கூடிய விஷ்ணு அவருடைய ஹிருதயத்துல, அந்த விஷ்ணுவனுடைய ஹிருதயத்துல அம்பாளானவள் எங்க இருக்கா, கிருத அதிவாசம் அதுலதான் வாசம் பண்ணிருக்காக்க. திருப்பதி போனோம்னாக்க பெருமாள் பார்த்தோம்னாக்க அவருடைய ஹிருதயத்திலேயே வச்சிட்டு இருக்காரு அந்த அம்பாள. இங்கேயே லட்சுமி தேவிய தன்னுடைய மார்புல வச்சிட்டு இருக்காரு. அது ஒரு கதை கூட எங்க சாட்சியர் சொல்லுவார், ஆச்சான் தீட்சிதரானவர் கிருஷ்ணதேவராயரோட போனாராம். போகும்பொழுது அங்க காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னாக்கா அவர் வந்து கொஞ்சம் கீழே பாக்குற மாதிரி இருந்தாராம் விஷ்ணுவானவர். அப்போ ராஜாக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான், ஏன்னா விஷ்ணுவனுடைய கண்ணை பார்த்தா அப்படி கீழே இடது பக்கமா கீழே பாக்குற மாதிரி இருக்க, என்ன சுவாமி அப்படின்னு அந்த பண்டிதரை பார்த்து தீட்சிதரே அப்படின்னு கேட்டான். சொல்றாரா, நீ ராணியோட போயிருக்கிய இல்லையோ, அந்த ராணி ரொம்ப அழகா இருக்காளா இல்லையோ, அதை பார்த்தோன்னு விஷ்ணு என்ன நினைச்சாரு, அவ்வளவு அழகா லட்சுமி மாதிரி இருக்காரு, இவர் தான் அங்க போயிட்டாளோன்னு ஒரு செக் பண்ணிக்கிறாரு. அதனால விஷ்ணு அந்த ஸ்தலத்துல விஷ்ணு இருக்காருன்னு அபேட்சதே, அதனாலதான் அவர் அப்படி பாக்குறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ரசமா சொல்ற உண்டு. எதுக்கு சொல்றதுதான், பாலானவள் அவர் கூடவே இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு. கைடபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா, விஷ்ணுவாக சம்சயாபன்னஹா விஷ்ணு வக்ஷஸ்தலம் அபேட்சதே அப்படின்னு வச்சனம் அது. சம்சயாபன்னஹா டவுட் வந்துருத்தான் விஷ்ணுக்கு, ஆனால வக்ஷஸ்தலத்தை பார்த்தாரா, லக்ஷ்மி இங்க இருக்காளா அப்படின்னு. அந்த மாதிரி எப்பொழுதும் அம்பாள் ஆனவள் அவர்கிட்டயே வசிக்கிறான்னு சொல்றதுக்கே ஞாபகம் வச்சுக்கிறோம். அதனால கைடபாரி இருக்கக்கூடிய மது கைடபன்ல இருக்கக்கூடிய கைடபனை கொன்னதான விஷ்ணு அவருடைய ஹிருதயத்துல ஏக அவ மாத்திரம் அவளுக்கு மாத்திரம்தான் தனியிடம் அவளுக்கு தான் அப்படி அதிவாசம் பண்ணக்கூடியவள், அங்கேயே வசிக்கக்கூடியவள், ஹிருதயத்தை தனியிடமாக கொண்டு விளங்கும் ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடியவள் நீதான் அப்படின்னு. ஸ்ரீதேவி அசி, நீதான் மேதாசி தேவி துர்காசி தேவி லக்ஷ்மி ஸ்ரீதேவி அசி, நீதான் ஸ்ரீதேவியாக இருக்க. ஸ்ரீதேவியா மாத்திரமாவா இருக்க இல்லம்மா, கௌரி துவமேவ சசி மௌலி கிருத பிரதிஷ்டா அப்படின்னாரு. கௌரி பார்வதி இல்லையா, மூணு வயசு குழந்தைக்கு பேரு கௌரி அப்படின்னா, கௌரி பார்வதி கௌரஹானாக்க ஸ்வேதவர்ணஹா சந்திரவர்ணஹா அப்படின்னு அர்த்தம். இப்படி வெள்ளையாக இருக்கக்கூடிய அம்பாள் யாரு, பார்வதி தேவியும் நீதான். எப்படி தெரியாது அம்பா எங்க இருக்கா, அவளுடைய வாசஸ்தலம் என்ன, விஷ்ணுக்கு சொன்ன மாதிரி அவர் எங்க இருக்கார், அந்த சந்திரமௌலியாக சசி மௌலி இருக்கார, தன்னுடைய சந்திரநானத்தை மௌலத்துல கிரீடத்துல வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரஹா மௌலி கிரீட்டே எஸ்யசஹா பரமேஸ்வரஹா அப்படின்னா, அவளை அவருடைய பாதியாக அர்த்தநாரியாக வாமபாகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவள் இல்லையா, அதுல பிரதிஷ்டை ஆகி இருக்கக்கூடியவள், அது வாங்கியிருக்க அந்த ஆஃப வாங்கியிருக்க இல்லையா. அதுக்கு அருகையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்னு ஒரு ஸ்லோகம் என்ன சாட்சிகள் சொல்வார், காலனை காலால் உதைத்தவராம் அப்படின்னாக்க பரமசிவனை சொல்றாங்க எல்லாரும். ஆக்சுவலா அந்த காலனை உதைச்சது இடது கால் தான், ஆனாலும் நீ வந்து சண்டை போடல, போட்டோம் கிரெடிட் எடுத்துன்னு போட்டோம், அந்த சிவனுக்கு எடுத்துன்னு போட்டோம், அவரே உதைச்சதா இருக்கட்டும்,
காலனை காலால் உதைத்தவர் யாரு? அம்பாள் தான். நம்ம ஒத்துக்கணும், நியாயமா அதான் அறிக்கை பண்ணோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்துக்காரு கிரெடிட் கொடுக்கலாம் என்ன இல்லையா அப்படின்னு நீ கொடுத்துட்ட, அது கரெக்ட். ஆனா காமனை கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு சொன்னால, காமனை கண்ணால எரிக்க முடியும்னாக்க நீ அதுக்கு புனர்ஜீவனம் பண்ணிருக்கிய அப்படின்னாக்க, எந்த கண்ணு எரிஞ்சிருக்கணும்? இந்த கண்ணு தானே சேர்ந்து தானே எரிஞ்சிருக்கணும், அதுல ஆஃப் இருந்து தானே ஆகணும். அதனால இங்க ஒண்ணு தம்பிக்க முடியாது, அம்பாளுக்கு தான் அவர் வெயிட் கொடுத்தாகணும் அப்படின்னு. எதுக்கு சும்மா இதெல்லாம் ஜோக்கா எழுதி சொல்றதுதான், அவருடைய பாதியாக இருக்கக்கூடிய அம்பாள் சக்தியும் சிவனும் சேர்ந்த ஒரு சுரூபம் எனக்கூடிய ஐக்கியத்தை, சிவ சக்தி ஐக்கிய சாமரஸ்யத்தை சொல்லக்கூடிய விஷயம் இது. இப்படி சசிமௌலியினுடைய, சந்திரசேகரனுடைய இல்லையா, அந்த பரமேஸ்வரனுடைய பிரதிஷ்டை வாமபாகத்துல எப்பொழுதும் உறைந்து கொண்டிருக்க, பிரியாமல் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய கௌரி தொமேவ, நீதாம்மா அந்த தொமே, தொமேவ மேதாசி, தொமேவ துர்காசி, தொமேவ ஸ்ரீதேவியாசி, தொமேவ கௌரி அப்படின்னாரு. நீதான் அந்த கௌரி தேவி அப்படின்னு சொன்னார். மேதாசி தேவி விதிதா கில சாஸ்திர சாரா, துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா, ஸ்ரீ கைட பாரி ஹிருதயை கத்ருதா திவாசா, கௌரி த்வமேவ சசி மௌலி கிருத பிரதிஷ்டா அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகத்தை பண்ண, சாஸ்திரங்களை அனைத்துடைய சாரத்தை உணரும் மேதாசக்தியான தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவள் நீதான், துர்கா வடிவமாக இருக்கக்கூடியவர்கள் துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா, துர்கா தேவியாக வழிபடக்கூடிய சுரூபமாக இருக்கக்கூடியவளும் நீதான். அது மாத்திர லக்ஷ்மி தேவி நீதான், ஸ்ரீ கைடபாரி ஹிருதயை கிருதா திவாசா, ஹிருதய லக்ஷ்மி விஷ்ணுவனுடைய ஹிருதயத்தில தனியிடமாக கொண்டு உரையக்கூடிய அதிவாசம் பண்ணக்கூடியவளா இருக்கக்கூடிய லக்ஷ்மியே நீதான். அதே மாதிரி சசிமௌலி கிருதப்பழிச்சா, அந்த மௌலியை கிரீடத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லையா சந்திரமௌலியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய இடது பாகத்துல பிரதிஷ்டையாக இருக்கக்கூடிய கௌரி தேவியும் நீதான் அப்படின்னு பிரைஸ் பண்ணார். ஏடா நீதான் தட்சிணாமூர்த்தி, நீதான் துர்கா, நீதான் லக்ஷ்மி, நீதான் அந்த அம்மா பார்வதி தேவி அப்படின்னு. ஈஷத் சகாசமலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம் அத்யத்புதம் பிரகிருதமாத்தருஷா ததாபி வக்ரம் விலோக்கிய சஹசா மைஷாசுரேன. ஈஷத் சகாசம் அமலம் பரிபூர்ண சந்திர பிம்ப அனுகாரி கனக உத்தம காந்தி காந்தம் அத்யத்புதம் விலோக்கிய சஹசா மகிஷாசுரேன. கொஞ்சம் ஈசன் மாத்திரம்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சம் புன்முறுவர் தானே அம்பாளுடைய சிரிப்பானது, முழு சிரிப்பெல்லாம் உலகம் தாங்குமா? அம்பாள் கொஞ்சம் புன்முறுவல் தான் போறோம், கொஞ்சமா தான் சிரிக்கிறது. உத்தம ஸ்திரீனுடைய லட்சணம் வந்து ஹாஹான்னு சிரிக்க கூடாது, கொஞ்சமா சிரிக்கிறது தான் உத்தம ஸ்திரீகள் வந்து லட்சணம். ஈஷத் ஹசனம், கொஞ்சமா சிரிக்கணும், ஹாசஹானக சிரிக்கணும். ஈஷத் ஹசனம், ஈஷத் ஹசனம் ஹாசஹா, அது கூடினது சஹாசஹா அப்படின்னு தேனசஹா வர்த்தமானம் சஹாசம். ஈஷத் கொஞ்சமாக பொன்னுருவல் பூக்கக்கூடியதான, அது எப்படி இருக்கு அப்படின்னா பரிபூ அமலம், இப்போ பரிசுத்தமான பொன்முருவல் இது. அது எப்படி இருக்கு? பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி, பரிபூர்ணமாக, பூர்ணம்னா என்ன அர்த்தம்? துக்க, அதுல இருந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க சமுத்திரத்துல இருந்து எடுத்தாலும் அதுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை. நீங்க ரொம்ப ஒரு டம்ளர் தண்ணி அதுல சேர்த்தாலும் அதனால அதனுடைய பரிபூர்ணத்தையானது குறைய போறதில்லை. அப்பேற்பட்ட சுரூபமாக இருக்கக்கூடியது பரிபூர்ணம் இல்லையா. அப்படி பூர்ணமாக இருக்கக்கூடிய சொரூபம் அம்பாளுடைய சொரூபம், பூர்ணமதப்பூ நமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே அப்படி சொல்லக்கூடிய சொரூபம் அம்பாளுடைய சொரூபம். அது மாத்திரம் இல்ல, சந்திரபிம்பானு காரி, ரொம்ப அந்த சந்திரனானவன் ஊமையாக சொல்லி கொடுத்தது. சந்திரபிம்பம்னா சந்திரவத்து சோபனம் அப்படின்னு, சந்திரனை மாதிரி இருக்கானா அப்படி சோபனம். அந்த சந்திரன் எப்படி அப்படி வெள்ளையா எல்லாருடைய மனசையும் கவர்றதோ, இந்த காஞ்சி பெரியவர் சொல்லுவாரு
உலகத்துல இந்த மூணு விஷயங்கள் இருக்கு, இந்த கடல் அலை இல்லையா, அப்புறம் யானை, அப்புறம் இந்த சந்திரம் பூர்ணச்சந்திரம் பௌர்ணமி சந்திரன். இந்த மூணு தீயும் மாத்திரம் யாராலையும் ஒரு தடவை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனவனே உலகத்துல கிடையாது. எல்லாரையும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கறதுக்கு தூண்டுவான். இந்த கடல் அலையை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்தாட்டு நீங்க வர முடியாது. உங்களை அறியாமே இன்னொரு தடவை பார்ப்பீங்க, இன்னொரு தடவை பார்ப்பீங்க. அதே மாதிரி யானை வந்துட்டுனாக்க ஒரு தடவை நீங்க பார்த்தா போதாது, இன்னொரு தடவை அந்த யானையை பார்க்கணும் போல இருக்கும். சில பொருள்கள்லாம் இந்த மாதிரி உலகத்துல இருக்கு. அதே மாதிரி சந்திரனை பாத்தீங்கன்னா, பூர்ண சந்திரனை பார்த்தா ஒரு தடவை போதும், சந்திரன் அப்படி போக முடியாது, இன்னொரு தடவை பார்க்க தோணாது. மாதிரி ஒரு சோபனமான ஒரு விஷயம் இல்லையா, திருப்ப திருப்ப தூண்டக்கூடியதான மனோகரமான விஷயம் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பரிபூர்ண சந்திர பிம்ப அணுகாரி, அப்படி பரிபூர்ண சந்திரத்தை போல அணுகாரம் அப்படின்னா அணுகரவத்தி, அப்படி அந்த சந்திர பிம்பம் எப்படி அந்த சோபனையை உண்டு பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி அம்பாளும் சோபனையே நமக்கு அந்த மங்களத்தை கொடுக்கிறார். பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அந்த கோயில போய் அந்த காமாட்சி தரிசனம் பண்ண உடனே, மீனாட்சி தரிசனம் பண்ண உடனே, மூகாம்பி தரிசனம் பண்ண உடனே ஒரு சந்தோஷமானது வருகிறது இல்லையா. அந்த மனோகரமான ஒரு சொரூபம் அம்பாளுக்கு, இந்த சிலைகளுக்கு அப்படி ஒரு சொரூபம். அப்படி இருக்கக்கூடிய கோயில் நிஜமான அம்பாள் எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்க்கணும். ஈஷத் சகாசம் அம்பாளுடைய பொன்முருவலோட இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனுடைய பிம்பத்தை போல இருக்கக்கூடியதான, அதுவும் மாசற்றதான அமலமாக இருந்து கொண்டு, அது எப்படி இருக்கு, கனக உத்தம காந்தி காந்தம், உத்தமமான காந்தி அப்படின்னாக்க ஒளி ஆனது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா. உத்தமமான காந்தி காந்தம் கணக்கசிய உத்தம காந்தி எஸ்யாஹாசா காந்தி காந்தம் அப்படின்னா மனோகரம் பக்தம் அப்படின்ற அர்த்தம். அவ்வளவு ஒளியோட இருக்கக்கூடிய அந்த முகமானது அப்படி ஒளி வீசக்கூடியதான ஒருடைய வக்ரமானது முகமானது இருக்கு. வக்ரமானது கீழே இருக்கு நாலாவது லைன்ல, உன்னுடைய முகமானது அத்தியுதம் இல்லையா, அது எப்படி இருக்கு, அப்படி ஒரு ஆச்சரியத்தை உடையதாக இருக்கக்கூடியது. ஆனா இப்பேற்பட்ட அந்த ஒரு பக்தரத்தை அந்த மடையம் பார்த்தானே அந்த மகிஷாசுரன், அவனுக்கு அப்ப கூட அவனுக்கு அத்தி அத்தம் பிரகுதமா தருஷா ததாபி பக்தனம் விலோக்கிய அப்படின்னாரு மகிஷாசுரேன. அந்த அவ்வளவு இருக்கக்கூடிய அந்த கோபத்தின் வசமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகத்தை கண்ட போதிலும் அந்த மகிஷாசுரம் புரிஞ்சுக்கனாலே அப்படியே உன்னால தாக்கப்பட்டானே என்ன அந்த சாகசத்தை என்னன்னு சொல்றது. அத்தி அத்தம் பிரகுதமா தருஷா ததாபி பிரகுதமா ஆப்த கோபமா, அன்பாலானவள் எப்படி கோபத்தை வரவைத்துக் கொண்டு அவனை சம்ஹாரம் பண்ணான் இல்லையா. கோபத்தை அம்பாளுக்கு கோபம் எது அப்படின்னா என்னன்னா ஆப்த கோமகா, குரோதாதீன் தோஷான நிவாரணார்த்தம் வந்த தேவியானவள் கோபத்தை வரவைத்துக் கொண்டு அந்த வைசாசுரனை அப்படி அற்புதமாக நீங்க வதைத்தீர்களே, என்ன உங்களுடைய சுரூபம் அப்படின்னு இந்த தேவர்களை அவமதிச்சு யாரால் ரிலீவ் அப்படின்னு பிரைஸ் பண்றாங்க இல்லையா. ஈஷத் சகாசமலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனக உத்தம காந்தி காந்தம் அப்படியா. அம்பாளானவர் பொன் போல ஒளி வீசக்கூடிய ஒரு வக்கரத்தோட இருக்கக்கூடியது. அந்த வக்கரமான அத்தி அற்புதம், அந்த அற்புதமான வக்கரம் அற்புதம் என்ன, அவ்வளவு கோபத்துல பிரகிருத்தமா தருஷா அப்படி இருந்தா கூட அதை பார்த்து கூட அந்த மகிஷாசுரம் வந்து அவன் வந்து அடிபட்டு போனானே அது என்ன சகசம் இல்லையா, என்ன சகசா அப்படின்னா அதர்க்கியன அப்படின்ற அர்த்தம். சகசா அப்படின்னா சாகசம்னா அதர்க்கியமானது அப்படின்ற அர்த்தம். திருஷ்டுவா துதேவி குபிதம் புருகிடி குராலம் புத்தியாங்கம் அதர் சதுருஜன் சதுருஷ திருஷ்டுவா து தேவி குபிதம் புருகிடீகராலம் உத்யத் சசாங்க சதுருஷ சபியன்ன சத்யா பிராணான் முமோச்ச மைஷா ததீவ சித்திரம் கைர்ஜீவியதேஹி குபிதாந்தக தரிசனேன. குபிதம் கோபம், அவளுடைய தரிசனமானது மைஷாசுரனை வரம் பண்ணும்போது எப்பேற்பட்ட கோபமா இருந்தது, அப்படிப்பட்ட சக்ரோதமாக இருக்கக்கூடியது குபிதமான ஒரு சுரூபம். திருஷ்டுவா து தேவி குபிதம் அப்படின்னா
கோபத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளுடைய முகம், அவளுடைய துருக்குட்டி கராணம். துருக்குட்டி அப்படின்னாக்க பால கௌட்டில்யம், இந்த இடத்துல சேர்ந்து இந்த நெற்றி சேரக்கூடிய இடம் இல்லையா, அந்த புருவங்கள் இருக்கக்கூடியதான ஒரு நிலம். அந்த கோபத்துல அந்த புருவமானது அப்படி நெரிச்சது அப்படின்னு கராளம் புத்யத் சசாங்க. எப்படி இருக்கு சிவந்த சந்திரன், எப்படி இருக்க அந்த சிவந்த சந்திரன், அருண சந்திரனை போல இருக்குது, அப்படி இருக்கக்கூடிய சந்திரன். எதிர்ச்சவி என்ன சத்யா, அப்படி கடுமையாக விளங்கிய உன்னுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே, அந்த மைசாசனம் பார்த்த உடனே, அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய புருவத்தை நெரிச்சிண்டு அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான், பிராணான் உமோச, உடனே பிராணத்தை என்ன எழுந்திருக்கணும். ஆனால் அந்த மடைய திருப்பியும் கூட சண்டைக்கு வந்தான், அவன் என்னன்னு சொல்றது, இப்படி வந்ததுனால பிராணான் உமோச்ச மனுஷா தது அதீவ சித்திரம், அது ரொம்ப ஆச்சரியம் இல்ல. அவன் உன் முகத்தை கண்ட உடனே, அந்த கோபத்தை கண்ட உடனே என்ன அவன் பசுமாயிருக்கணும் இல்லையா, ஆனாலும் அவன் என்ன பண்ணவன் கூட சண்டைக்கு வந்து போனானே, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது அதீவ சித்திரம், உன்னுடைய முகத்தை கயிர் ஜீவியத்தேகி குப்பிதாந்தக தரிசன என்ன, இப்படி யம துல்லியமாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய அந்தக்கன் அப்படின்னாக்க யமன், குபித அந்தக்கன் அப்படின்னா கோபத்தோட இருக்கக்கூடிய சக்ரோதமாக இருக்கக்கூடிய அந்தக்கனுடைய தரிசனத்தை பார்த்த பிறகு இல்லையா, நம்மளை இப்போ உயிரை எடுக்கக்கூடியதான ஒரு யமன் வந்துட்டான் என்ன பிடிக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும்ன்றதை யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஜீவிக்க முடியும், ஆஹா வந்துட்டார் கடைசியா தெற்கத்தி ராசா வந்துட்டார்னாக்க என்ன பண்ண தயாராகணும், நோபடி ஸ்டாப் இன் தி வேர்ல்ட், பரமேஸ்வரனு கூட அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட வந்து அந்த மைசாசுரம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்க வேண்டாமா போச்சுன்னு, ஆனாலும் அவன் கடைசி வரைக்கும் சண்டை போட்டானே, அது ரொம்ப ஆச்சரியப்பாது அப்படின்னு தேவர்கள்லாம் அம்பால பிரேஸ் பண்றாங்க. திருஷ்வாசு தேவி குபிதம் பிரகுதீகராளம் உத்யத் சசாங்க, உத்யத் சசாங்க சதுசச்சவியன்னா, அது எப்படின்னா உதிக்கிற சூரியன் சிவன் உதயத்துல இருக்கக்கூடிய சிவந்த சந்திரன் போல கோபத்துல, சவி என்ன சத்யா, உடனே கடுமையாக புருவங்கள் நெரிச்சு அவருக்கு அவ்வளவு கோபம் வந்தான். அத பார்த்த மாத்திரத்திலேயே பிராணான் மோச்ச மகிஷா, ஆனாலும் அவன் இல்லாம சண்டை போட்டு தது அசீவ இன்னும் கூட அவன் சாகாம இருந்தானே, அதுவே ஒரு விசித்திரம். ஏன்னா யமனுடைய அந்தகனான யமன் வரும்போது யாரால பொழைக்க முடியும், அவன் வந்துட்டான் அவ்வளவுதான், நோபடி கேன் சேவ் ஹிம் இல்ல, கயிர் ஜீவியத்தை குப்பிதா அந்தக தரிசனேன, அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய அந்தக தரிசனத்தினால கோபம் கொண்டு யமனை கண்ட பிறகு யாரால சார் ஜீவிக்க முடியும், இருக்கக்கூடிய போது இந்த மைசாசரன் கோபத்தோட வந்த உன்னை பார்த்து கூட அவன் அதையும் மீறி ஜீவிச்சு கூட சண்டை போட்டான்னாக்க அது ஆச்சரியம். அப்பேற்பட்ட அந்த மைசாசரன் நீங்க கொன்னதுனால எங்களுக்கு வந்து ரிலீஃப் அவ்வளவு, அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம். திருஷ்வா சுதேவி குபிதம் பிரகிதீகராலம் உத்யத் சசாங்க சதுசச்சவி என்ன சத்யா பிராணான் முமோச்ச மகிஷஸ்ததீவ சித்திரம் கைஜீவியத்தேஹி குபிதாந்தக தரிசனேன. சதி அப்படின்னா கடுமையான அப்படின்னு, தேவி பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயதி கோபவதி குலானி விஜாதமே ததுனைவ யதஸ்தமே தத் நீதம் பலம் சுவிபுலம் மைஷாசுரஸ்ய. தேவி பிரசீத அப்படின்னாரு, தேவி வாங்கம்மா வீடியோ பிரசீத பிரசாதம் குரு அப்படின்னு வேண்டாம், கொஞ்சம் உங்களுடைய பார்வையை அருள் பார்வையை எந்த மேல கொஞ்சம் திருப்பணும் அப்படின்னு தேவர்கள் கேட்கிற, ஹே தேவி பிரசீத அப்படின்னா பிரசாதம் குரு அப்படின்னு, எதுக்காக பவ பாவனாய இல்லையா, பவதி பவாய
பவதி பவாய பவஹா ஜென்மஹா அதை பவனம் கல்யாணம் கர்த்தும் பிரசீத அப்படின்னு அர்த்தம். தேவி பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயதே. தேவி பிரசீத அருள் புரிய வேண்டும். எதுக்காக? பவதி பவாய இந்த ஜென்மத்தை அது கல்யாணமாக கர்த்தும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுடைய பிரசாதத்தை நாடுகிறோம். தயவு செய்து அருள் புரிய வேண்டும். சத்யோ விநாசயதி உங்களை மீறுபவர்களை சத்யா உடனே போட்டு தள்ளிடுவீங்க. சத்யோ விநாசயசி உங்ககிட்ட கோபம் வந்துடுத்தே ஆனால் என்ன ஆகும்? கோபவதி கோபத்துடன் கூடிய கோபவத்து வத்துனாக வத்ரத்திய வந்ததுன்னா கோபவதி அப்படின்னு தனவதி மாதிரி பலவதி மாதிரி கோபவதி கோபத்துடன் கூடியனவளாக இருந்து கொண்டு சத்யா விநாசயதி சத்ய உடனே உடனே சத்யம் உடனே கோபம் கொண்டா அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம் அழித்து விடுவாய். ஏன் கோபவதி குலானி அது மாத்திரம் இல்ல அசுரர் குலக்கையே நீ அழித்தவள். ஒரு அந்த அசுர சேனை வத ரெண்டாவது சாப்டர்ல பார்த்தா எத்தனை பேர் வந்தாங்க இல்லையா? அத்தனை பிந்து பாலன் எத்தனையோ பேர் வந்தான். எல்லாரையும் அம்பாள் ஆனவள் துவம்சம் பண்ணி அந்த குலத்தையே நாசம் பண்ணாள் இல்லையா? இப்படி கோபவதி குலா சத்யா விநாசயதி குலானி அசுர குலத்தையே போகக்கூடியவள் கோபத்துடன் கூடியவளாக இருக்கும் பொழுது கோபத்துடன் கூடும் பொழுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மாத்திரம் இல்ல அது முதல்ல விஜாதமே துணை வயதமே தத்து நீதம் பலம் சுவிபலம் மைஷாசுரஸ்ய அந்த மைஷாசுரத்தினுடைய சுவிபிலமான அந்த பலம் அந்த ஆர்மியை கொண்டவர் ரெண்டாவது சாப்டர்ல அந்த மைஷாசுரனுடைய அந்த பரந்ததான குலத்தை நீ கொன்னதுல இருந்து விஜாதம் ஏதத்து எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சுமா? எவ்வளவு சாந்த சுருத்தியா நினைச்சாமோ அவ்வளவு எங்களுடைய கேரக்டர்ல காமம் குரோதம் லோபம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் அறிந்து கொண்டோம். இனிமேல் பட்டு உங்க பக்தியோ தவிர வேற எதுவுமே இல்ல. மாத்திரு வாத்தல்ய ரூபாயின நீங்கள் வந்து எங்களுக்கு பிரசீத எங்களுக்கு நீங்கள் அழு புரிந்துத்தான் ஆகணும். உங்களுடைய கோபத்தினுடைய எல்லையை நீங்கள் எப்படி அந்த மீசாசனுடைய சேனையை நீங்க என்ன பண்ணீங்களோ சமஸ்தமேதத்து நீதம் பலம் சூவி புலம் அந்த அனைத்து விபுலமாக அந்த சேனைய மைசாசுரனுடைய அந்த கூட்டத்தையே நீங்க ஒழிச்சு கட்டினீங்களே நாசமாக்கினதே அதனால ஏதத்து வித்யாதம் அதுநாயவ இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம் கண்ணால பாத்துட்டோம் எங்க கண்ணு முன்னாடியே இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அம்பால பார்த்து நமஸ்காரம் கண்ணுக்கு எதிர்க்க நடந்தது. இது நடக்கவே நடக்காதுன்னு நாங்க நினைச்ச அந்த மகிஷாசுரனுடைய வதத்தை நாங்க கண்ணத்துக்க பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட எங்களுக்கு தேவி பிரசீத பிரசாதம் குரு. எதுக்காக? பவதி பவாய பவஹா ஜென்ம பவாய கல்யாணாய கல்யாணம் கர்த்தும் பிரசீத எங்களை கல்யாணமாக மங்களமாக ஆக்குவதற்காக உங்களுடைய ஜெகத்தான வேண்டும். குலம் ஜனபதம் கோத்திரம் சஜாத்தியம் அப்படின்னு அமரம் இப்படி அந்த ஒரு வம்சத்தையே நீ அழிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கோபமானது இருக்கு என்பதை புரிந்து கொண்டோம். எதை வைத்து புரிந்து கொண்டோம்? மைஷாரதிய சுவிபுலம் பலம் நீதம் இது அஸ்தமேவ அதையெல்லாம் அஸ்தமிக்க செய்தீர்களே அதை நாங்கள் பார்த்து விட்டோம் விஜாத உணர்ந்தோம் விஜாதமேதத்தை நன்கு அறிந்தோம். ஆகையினால எங்களுக்கு புரிஞ்சு போச்சு உங்ககிட்ட சரணடைங்கிறது தான் வேண்டிய எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் எடுத்து நல்லவைகளையே அது அருள் புரிஞ்சு மங்களகரமாக எங்களை ஆக்க வேண்டும். அதற்கு நீங்களே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அம்பாளே சரணம் அப்படின்னு அம்பாள் ஆனவளை நீரே எனக்கு புகலிடம் அப்படின்னு சர்வாசிரயம் அப்படின்னு சொன்ன அதில் இடத்துல நீர் தான் அந்த புகலிடம் அப்படின்னு. தேசம் மதா ஜனபதே சுதனா நிதேஷாம் தேஷாம் யசாம் சி நசீததி தர்ம பந்து வர்க்கா கன்யாஸ்தயேவ விபுதாத்மஜ வ்ருத்யதாரா யேஷாம் சதா அப்யுதயதா பவதி ப்ரசன்னா. ஹே சம்மதா ஜனபதேஷு தனானி தேஷாம் எப்பொழுதும் அம்பாளானவன் யார் அவர்களுக்கு வணங்குகிறார்களோ அவர்களுக்கு
எல்லா விதமான இந்த ஜனக்கூட்டங்களுக்கு ஜனபதேஷு இல்லையா, இந்த குலத்துக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப உயர்வான ஜனசமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்மானம் பெறுகிறார்கள் இல்லையா. எப்படி சம்மானம் பெறுகிறார்கள்? அம்பாளுடைய பக்தி தான் காரணம். அம்பாளுடைய பக்தியோட எவரவர்கள்லாம் இருக்கிறார்கள்லாம் அவர்கள்லாம் வாழ்க்கையில நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தாதான். தேஷாம் அவர்களுக்கு யசாம்சி தர்ம வர்க்கா இல்ல அவர்களுக்கு செல்வம் எல்லாம் வருது. ஒரு நசசீதசி அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, அவர்களுக்கு புகழ்கள் எல்லாம் வருது, செல்வம் எல்லாம் வருது. ஆனா அவர்களுடைய தர்மத்துக்கு ஒரு குறவு நசீதசி, கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட அவர்கள் தன்யாஸ்தையே தன்யர்களாக இருக்கிறார்கள். விருதாத்மச்ச விருத்துனாக்க வேலையாள்கள், வேலையாட்கள் பணியாட்கள்லாம் இருக்காங்க. பிருத்தியர்கள் இருக்கிறார்கள், தாரா மனைவிகள் இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் சதா அப்யுதயதா எப்பொழுதும் செல்வத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, பிரசன்னமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பவதி பிரசன்னா உங்களுடைய புன்முருவனால வரக்கூடிய அருளை பெற்ற அவர்கள் குழந்தை குட்டிகளோட இந்த அம்பாளை உபாசிக்கிறவர்கள் எல்லாம் எல்லாரும் எப்போது இன்முகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பணியாற்றல் என்ன கொண்டாடி என்ன நல்ல பேர் என்ன புகழ் என்ன அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தர்மமும் தர்ம வர்க்கி பிரசீதத்தி என்ன சீதத்தி அது வந்து அவர்களுக்கு குறையவும் மாட்டேங்கிறது. அப்படி யசஸையும் கொடுத்து தனத்தையும் கொடுத்து அந்த ஜனங்களுக்கு சம்மானம் பண்ணக்கூடிய தேவியே உங்களை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் இல்லையா. இப்படி இருந்து நீங்களும் உங்களுடைய புகழை பாடுபவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் நீங்கள் செய்யும்படி செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாய், அதனால உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு 15வது ஸ்லோகத்துல சொன்ன. இதோட 35வது முடிப்போம். அடுத்த போர்ஷனை